நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலங்கள் தண்ணீரில் மூழ்கின. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீமுருகனிடம் கேட்டு பெறலாம். ஸ்ரீமுருகன், வணக்கம். நெல்லை மாவட்டம் பகுதியில் களக்காடு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியை பொறுத்தவரை இன்று அதிகாலை 2 மணி அளவில் கனமழை பெய்து வருகிறது. காற்றுடன் கூடிய கனமழை களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நீடித்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக களக்காட்டில் வரும் நாங்குநேரியான் கால்வாய், உப்பாறு மற்றும் பச்சையாறு மற்றும் குளங்களுக்கு தண்ணீர் செல்லும் கால்வாயின அனைத்து மீனவர்களும் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடி வருகிறது. நாங்குநேரியான் கால்வாய் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக களக்காட்டில் இருந்து சிதம்பரபுரம் செல்லும் வழியில் உள்ள பாலமானது வெள்ளத்தில் மூழ்கியது. பாலத்தின் மீது அதிக அளவில் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. இதையடுத்து அந்த வழியாக உடனடியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தலைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதை அடுத்து களக்காட்டில் இருந்து சிதம்பரபுரத்திற்கும் சிதம்பரபுரத்தில் இருந்து களக்காட்டிற்கும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதால் சிதம்பரபுரம் கிராமம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் களக்காட்டினோடும் உப்பாற்றிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கினால் களக்காட்டில் அருகே உள்ள கீழக்கருவேலம்பலம் பகுதியில் உள்ள தலைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இந்த பாலம் மூழ்கியதை அடுத்து அந்த பாலத்து வழியாக செல்லக்கூடிய மஞ்சு விலை, கீழப்பத்தை மற்றும் மேலக்கரையிலவனம் உள்ளிட்ட சுற்றத்தார கிராம பொதுமக்களும் களக்காட்டை தொடர்பு கொள்ள முடியாத நிலவே நிலவுகிறது. இதனால் அப்பகுதி கிராமங்களும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கார்களில் தண்ணீரின் வரத்தானது அதிகரித்த வண்ணம் உள்ளது. மழையும் இன்னும் இருக்கவில்லை. இதனால் களக்காட்டில் ஓடும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கானது அதிகரித்த வண்ணம் உள்ளது. தொடர்ந்து இதே தண்ணீரத்தை அதிகரிப்பதனால் கரைகளில் உடப்புகள் ஏற்படும் சூழ்நிலையும் நிலவுகிறது. இதனால் ஆற்றில் நீர்வரத்தை பொதுப்பணித்துறையினரும் போலீசாரும் வருவாயத்தினரும் தொடர்ந்து கண்காணித்த வண்ணம் உள்ளனர். நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீமுருகன்.